சேனல் நேம் ஆல்வின் அகாடமி. அதுக்கு முன்பாக குட் மார்னிங் சொல்கிறேன். வணக்கம் வியூவர்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனலில் வந்து டிஎன்பிசி டெத்து டிஆர்பிக்கு குரூப் எக்ஸாம் எல்லாத்துக்குமே தேர்வுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் இடம்பெறுகிறது. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு எல்லோருக்கும் இதை அனுப்புங்கள். இந்த லிங்கை ஓப்பன் பண்ணி எல்லாரும் இந்த சேனலை ஓப்பன் பண்ணி படியுங்கள். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, லேர்ன் தமிழ் வித் ஆல்வின். மறக்காமல் அதையும் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனே அமுக்குங்க. இந்த சேனல் ஆல்வின் அகாடமி, இதையும் கூடவே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனே அமுக்குங்க. இப்போ நம்ம க்வெஸ்சனுக்கு போகிறோம். கேள்வி எண் 347, பண்டக காப்பகம் டேஸ் நீக்குகிறது கால தடையை. 348 கேள்வி எண், பண்டக காப்பகம் டேஸ் மையமாக பொருட்களை வைத்திருக்கிறது, விநியோக மையமாக வைத்திருக்கிறது. கேள்வி எண் 349, டேஸ் வங்கியில் இருந்தும் நிதியுதவி பெறுவதற்காக இணைப்பதற்காக வழங்கப்பட்டது, விடை பண்டக சான்றாணை. கேள்வி எண் 350, வான் சரக்கு குறிப்பு டேஸ் வடிவங்களில் தயாரிக்கப்படுகிறது, மூன்று வடிவங்களில் தயாரிக்கப்படுகிறது. கேள்வி எண் 351, பிணைய அடிப்படையில் பொருட்களை பாதுகாப்பதற்காக அரசால் உரிமம் வழங்கப்பட்ட பண்டக காப்பகங்கள் டேஸ் ஆகும், விடை பிணைய பண்டக காப்பகங்கள். கேள்வி எண் 352, சரக்குகளை முழுமையாகவோ அல்லது பாதியாகவோ வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும் ஆவணம், விடை துறைமுக சான்றாணை. கேள்வி எண் 353, பழங்கள் காய்கறிகள் போன்ற அழுகக்கூடிய பொருட்களின் சேமிப்பதற்காக டேஷ் பண்டக சாலை காப்பகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. குளிர்பதன பண்டக குளிர்பதம் எனது குளிரூட்டப்பட்ட. கேள்வி எண் 354, மிக வேகமான போக்குவரத்திற்கான வழி என்ன, விமானம். 355 கேள்வி எண், காப்பீட்டின் அடிப்படை கோட்பாடு கூட்டரவு ஆகும், விடை கூட்டரவு. கேள்வி எண் 356, டேஷ் ஒரு சரக்கேற்றி மூலம் பொருட்களை பெற்று கொள்வதை ஏற்றுக்கொள்வதற்கான ஆவணம் என்ன, விடை வழிச்சீட்டு. கேள்வி எண் 357, அரசாங்கத்தின் ஆதரவுடன் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் பண்டக காப்பக நிறுவனம் டேஷ், அது என்னதுன்னா இந்திய உணவுக் கழகம் ஆகும். கேள்வி எண் 358, புற ஒப்படைப்பின் முக்கிய நன்மை டேஷ், விடை வந்து செலவு குறைப்பு. எல்லோரும் இப்பொழுது நம் தனிமையில் இருக்கிறோம், வீட்டில் இருக்கிறோம், விடுமுறை காலமாக இருக்கிறது. கொரோனா தொற்றின் காலமாக நம் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், உரித்திருக்க வேண்டும், விலகியிருக்க வேண்டும், அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும். வீட்டின் உள்ளில் இருக்கிற உங்கள் உறவினர்கள் யார் வந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வீட்டிற்குள் இருக்கும் நீங்கள் முகக்கவசம் அணிய வேண்டும், அடிக்கடி கையை சுத்தப்படுத்தி சோப்பு போட்டு கை கழுவி கொள்ள வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும். உங்கள் உறவினர்களுக்கு, அயலாகத்தர்களுக்கு, நண்பர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நேரில் பேசக்கூடாது, சமூக இடைவெளியை விட்டு இல்லையென்றால் செல்ஃபோன் மூலமாகவும் பேசிக்கொள்ளலாம், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வியூவர்ஸ்.